எல்லாருக்கும் வணக்கம். இது கேபி நம்பூதிரிஸ் வழங்கும் ஸ்டுடியோ சிக்ஸ். இது கூலா கொஞ்சம் சினிமா. இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோ சிக்ஸில் ஸ்டுடியோ இல்லை, வெறும் சிக்ஸ் மட்டும்தான். என்னென்னா பார்த்தீங்கன்னா, நிறைய கம்ப்ளைண்ட் நம்ம ஷோவில் வரக்கூடிய கெஸ்ட்டை நீங்கள் நெருக்கமாக அவங்களோட பேசுகிறதே இல்லையே அப்படின்னு. அதுக்காக ஒரு தீர்வு தான் இன்றைக்கி வர கெஸ்ட்டை அப்படியே பக்கத்தில் வச்சு நெருக்கமாக பேசப்போம். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு செட்டப் இன்றைக்கி நான் ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி சினிமா பிரபலம் யார் வரப்போகிறாங்க, எந்த படத்துலேருந்து வந்து பேச போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ். ஏன்னா இந்த படத்தோட டைரக்டரே ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், ஒரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சுட்டுருக்கிறவர். அதனால நானும் அதே மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் தான் வைக்க போகிறேன். சித்தார்த் வரப்போகிறாருன்றாங்க, இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் வரப்போகிறாருன்றாங்க, அப்புறம் அந்த படத்தோட கேமராமேன் சிம்பா அந்த நடிகர் வரப்போகிறாருன்றாங்க. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். அதை விட முக்கியமாக என்னென்னா, படத்தில் இருந்து நம்ம லக்ஷ்மி மேனன் வரப்போகிறாங்களோ, ஐயோ அவங்களோட நான் வேறு நெருக்கமாக பேச போகிறேன். அதுக்காக நான் தயாராகணும். படம் என்ன படம் கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். அதை நான் மட்டும் ஜிகர் தண்டான்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்கள் வந்து அந்த சஸ்பென்ஸ் விட்டுரும். அதனால் என்ன படம்னு இப்போ சொல்லலை. இன்றைக்கி வரக்கூடிய டீம் வராங்க, நாரடி. படத்தில் கிளிப்பிங் பார்த்ததுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படம் ஜிகர் தண்டா அந்த டீம் தான் வரப்போகிறாங்க. இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தால் அந்த சஸ்பென்ஸ் உங்களுக்கு போயிருக்கோம்ல, அதனால தான் சொல்லலை. படத்துலேருந்து டைரக்டர் வராராம், ஹீரோ வராங்களாம், அப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ்லாம் வராங்களாம், அதோட லக்ஷ்மி மேனன் வேறு வராங்கன்னு சொல்கிறாங்க. யோ நெருக்கமாக வேறு பேசணும், எல்லாருக்கிட்டையும் மாற்றி மாற்றி பேச போகிறோம், அப்படியே பரபரப்பாக பேச போகிறோம். நான் ரெடி, நீங்கள் ரெடி ஆகிடு. நல்லூர் கால பைகை மண்ணு சொல்லு என் பேர, என் பேரை சொன்னா புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு. யூ ஆர் மேக்கர் ஆஃப் பிசா, மேக்கர் ஆஃப் ஜிகர் தண்டா அப்படின்னா சமைக்கிறதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது என்ன சாப்பாடு பேரே நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக வச்சுருக்கீங்க? இல்லை, அது மாதிரி அந்த மாதிரி ஐடியாலாம் எதுவுமே இல்லை. பட் ஆனால் பீட்ஸா பண்ணுறப்போ வந்து அந்த கதைக்கு ஏற்ற ஒரு பேராக வந்து பீட்ஸான்ற தவிர்த்து வேறு எதுவும் எனக்கு யோசிக்க முடியல அந்த டைட்டில். ஓகே. ஸோ ஜிகர் தண்டாக்கு வந்து என்னாச்சுன்னா வந்து இது மதுரையில் நடக்கிற கதைன்றனால மதுரை பேஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு பேர் ஸ்பெஷல் அந்த மாதிரி தான் வைக்கணும்னு சொல்கிறப்போ ஜிகர் தண்டா ஒன் ஆஃப் தி ஆப்ஷனாக இருந்துச்சு. அது எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு டீசரில் சொல்லியிருப்போம், ஜிகர்னா வந்து ஹார்ட் இதயத்தை குறிக்கும், தண்டானா வந்து கோல்டு அப்படின்னு. ஸோ கோல்டு ஹார்ட்ன்றது வந்து ஈவ இறக்கமே இல்லாதன்னு அர்த்தம். சிவரணத்தை கொளுத்து விட்டுருக்கானே, வெவ்வானையை நம்ப முடியாதுன்னு. எனக்கெல்லாம் செத்தாத்தா புத்தி வரும் விசால். ஜிகர் தண்டா அப்படின் போது ஒரு ஒரு கேங்ஸ்டர் ஃபில்மு, அதில் ஒரு சாக்லேட் பாய் சித்தார்த்தை எப்படி நீங்கள் யோசிச்சிங்க? மொதல் மொதல் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எழுதுவோம்னு சொல்லிட்டு எழுதுனது வந்து ஜிகர் தண்டா. ஜிகர் தண்டா தான். பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா, அது அந்த கதையை ரொம்ப எழுதி எழுதி முடிச்சு ஃபைனலாக பார்க்கும்போது வந்து நான் ஒரு பட்ஜெட் சொன்னேன், ஏன்னா அப்போ எனக்கு தெரியாது படம் ஒரு படம் ஒரு பட்ஜெட்டில் முடிக்க முடியும்னு. நான் ஷார்ட் ஃபிலிம் கணக்கில் ஒரு இதில் முடிச்சிடலாம்னு சொன்னப்போ ஆக்சுவலி எனக்கு சிவி குமார் பீட்ஸா ப்ரொடியூசர் தான் வந்து எனக்கு இந்த கதையை படித்தார். அவர் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அவர் தான் சொன்னார், ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் நீங்கள் சொல்கிற பட்ஜெட் படத்தை பண்ண முடியாது அப்படின்னா. நான் வந்து சொன்னேன், இல்லை சார் எனக்கும் அவ்வளோ தெரியல, மேபி பட்ஜெட் நீங்கள் சொல்கிறது என்ன அவர் என்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கன்றனால அவள் எவ்வளோ ஆகும்னு சொல்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னு அவர் வேறு ஒரு அமௌண்ட் சொன்னார், இந்த பட்ஜெட்லாம் அதை முடிக்க முடியும். ஸோ இது நான் பண்ணுறதுக்கு நான் இப்போ ரெடியாக இல்லை, நான் வந்து ஏன்னா நான் வந்து நியூ டேரக்டர்ஸ் வச்சு ரொம்ப சின்னதாக தான் படம் பண்ண போகிறேன், 1.5 கோடிக்குள்ளே தான் படம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குள்ளே ஏதாச்சும் எனக்கு இருந்துச்சுன்னா சொல்லுவோம். அப்படி தான் பீஸா, அதுக்கப்புறம் தான் பீட்ஸா யோசிச்சோம். ஸோ ஆனால் அப்போயே வந்து ஆப்ஷனில் வந்து சித்தார்த் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பீட்ஸா அவர் சொன்ன மாதிரி பீட்ஸா பார்த்த உடனே அவர் நிறைய பீட்ஸா பற்றி அப்ரிஷியேட் பண்ணி எழுதினாலும் நான் ஒருவாடி ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணேன். அப்புறம் ஜிகர் தண்டா படம் ஆரம்பிக்கும் போது வந்து சரி அவர்கிட்ட சொல்லி பார்க்கலாம் ஓகேன்னு சொல்கிறாரான்னு சொல்லி தான் சொல்லி பார்த்தேன். இந்த நியூஸ் சீன் ஒரு உயிரை எடுத்துகிட்டு தான் உள்ளே வரும், உயிரை விட்டால் தான் வெளியே போக முடியும், அதான் எங்கள் தொழில். ஜிகர் தண்டா. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஷார்ட் ஃபிலிம்லேருந்து சினிமாவுக்கு வரக்கூடிய யங் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறீங்க. ஈவன் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் இஸ் அ பர்சன் லைக் தேட், அவர் வந்து பிசா பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இல்லை ஏதோ, பட் இட் வாஸ் அ பூம், ஒரு டோட்டல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்டுருச்சு. இப்படி வந்து ஒரு ஜானர் கோஸ் ஜானரை வந்து இப்படி ஒரு த்ரில்லராக ஒன்று பண்ண முடியும்னு. கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஷார்ட் ஃபில்ம் மேக்கராக இருந்தாலும் என்ன, அவர் வந்து ஒருவேளை கார்பெண்டராக இருந்திருந்தாலும் எலக்ட்ரிஷியன் இருந்தாலும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்திருக்காது. பிகாஸ் அவரோட பீட்ஸா படம் நான் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். அன்னைக்கு தேட்டரில் 20 பேர் தான் இருந்தாங்க முதல் ஷோ. அவர் சொன்ன மாதிரி பீட்ஸா ரிலீஸ் ஆகும்போது பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகலை. ஸோ நம்ம சும்மா ஒரு நல்ல படத்தை என்கரேஜ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு போய் உட்காந்து 20 பேர் படத்தை பார்த்துருந்தாங்க. படம் பார்த்துட்டு நான் ஃப்ளாட் ஆகிட்டேன், அவ்வளோ ஒரு இம்ப்ரெசிவான ஒரு படம். உடனே அதை பற்றி நான் ட்விட்டரில் நிறைய ப்ரமோஷன் பண்ணியிருந்தேன் அந்த படத்துக்கு.
அப்போ நான் மைண்டில் யோசிச்சிருந்தேன், சார் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நம்ம கதை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருந்தேன். கரெக்டாக கார்த்தி அடுத்த நாள் ஃபோன் பண்ணி எங்கேயோ ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னார். இல்லை சார், இது பேய் படம் மாதிரி இருக்குது. இது பேய் படம் பார்த்தேன். கார்த்தியோட எல்லாமே ஒரு சர்ப்ரைஸ், ஒரு சஸ்பென்ஸோடு தான் நடக்கும். ஸோ எனக்கு என்னென்னா, நான் மைண்டில் யோசிச்சது எப்படி அந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இதான் தேவையா மாப்பிள்ள, தப்பு இல்லை. சிம்மா அவர் வந்து வில்லன் மாதிரி அவரை நிறைய படத்தில் யூஸ் பண்ணாலும் ஒரு மகா காமெடியாக தான் அவர் எண்டில் வந்து ரிவீல் ஆவார். அப்படியே சீரியஸாக போவார், டக்குன்னு ஒரு மொக்கை வாங்கி விழுந்துருவார். நேரம்லலாம் அவர் ஐயோ தொல்லை தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளாக இருப்பார். டக்குன்னு ஒரு ஆட்டோவில் அடி வாங்கி, அதுவும் பல நேரத்தில் அடி வாங்கி அவர் இறந்து போயிடுவார். அவரை ஒரு சீரியஸான வில்லனாக நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதில் அந்த சிம்மா பண்ணிய கேரக்டர் வந்து அதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் பெரிய லிஸ்ட்டே போட்டு உட்காந்து, ஆமாம் நிறையா பேர் பேசியிருக்கோம், நிறையா பேர் பண்ணலான்ற மாதிரி பேசி, லைக் இங்கே இருக்க பெரிய பெரிய வெட்டரன் ஆக்டர்ஸ் நிறைய பேர் பண்ணி முடிச்ச ஆக்டர்ஸ், அப்புறமேட்டு ஹிந்திலலாம் கூட ரெண்டு மூணு பேர் பண்ணலான்ற மாதிரிலாம் யோசித்தோம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து யாரும் ரெண்டு பேர் கூப்பிடலான்ற மாதிரிலாம் யோசித்தோம். பட் ஆனால் வந்து எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு, சரி இவங்கெல்லாம் நம்ம ஏன்னா அவங்க ஆல்ரெடி அந்த மாதிரி ஏதோ ஒரு வில்லனாவோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க முன்னாடி. ஸோ அதனால தான் நம்ம அவங்களை ஆப்ஷனாக எடுக்கிறோம். ஸோ மேபி ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீனில் ஒரு ரியாக்ஷனில் வந்து ஆல்ரெடி அவங்க ப்ரீவியஸ் பண்ண படங்கள் ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக யாரையா வச்சு பண்ணலான்ற மாதிரி வச்சப்போ தான் எனக்கு சிம்மா தோணுச்சு. ஏன்னா அவர் இது வரைக்கும் பண்ணியிருக்க ஃபிலிம், அவருக்கு இருக்க ஒரு சின்ன இமேஜ், அது எல்லாமே வந்து இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அதனால் அதை ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லி பண்ணது தான் அவர் உள்ளே கொண்டு வந்து பண்ணோம். அண்ட் அதுக்கு நிறையா அவரும் நிறையா கஷ்டப்பட்டிருக்காரு. உன்னை வெட்டி புதைக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உங்களை போட்டு ஒரு வில்லனா கார்த்திக் சுப்ராஜ் படத்துல போட்டிருக்காரு. ஒரு வாக்கு மூலமே கொடுத்துட்டார் அவர் வந்து மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து உங்களை வில்லனா போட்டிருக்காரு. இந்த படம் வந்து உங்களை வந்து ஆடியன்ஸ் அதை கரெக்டா பிடிச்சி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா செம்ம ஹிட், இல்லைன்னா மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஸோ அதுக்காக இந்த கேரக்டருக்காக நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் தேவைப்பட்டது. பெரிய ஹோம்ஒர்க் பண்ணி தாடி வளர்த்துருக்கீங்க. தாடி வளர்த்து அது நிறைய நிறைய விஷயங்கள் இருந்தது. அந்த ஆட்டிடியூடு, அந்த கேரக்டரோட ஏஜ் ஆகட்டும், ஆமாம், ஸோ அந்த சேது ஒன்றம் எப்படி இருக்கணும்ன்றது நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் அதுக்கு தேவைப்பட்டது. நீங்கள் அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஹாப்பி பார்த்தே உனக்கே, ஹாப்பி பார்த்தே உனக்கே, ஹாப்பி பார்த்தே சேதனே. சித்தார்த்து, டைரக்டர், அப்புறம் சிம்மா, இவங்க எல்லார்கிட்டையும் மாற்றி மாற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நானும் மாற்றி மாற்றி பல கேள்விகள் கேட்கணும், இன்னும் நிறைய கேட்பேன். ஜிகர்தண்டா படத்தோட டீம் கூட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். மாற்றி மாற்றி கேள்வி வச்சாலும் அவங்களும் மாற்றி மாற்றி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நானும் விட போகிறதில்ல. அப்படியே எல்லாருமே செட்டில் பயங்கரமாக ஷூட்டில் என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லக்ஷ்மி மேனன் வேறு படத்தில் இருந்திருக்காங்கல்ல, இங்கேயும் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். எப்படியும் லக்ஷ்மி மேனன் வந்துடுவாங்க. நானும் ரெடி, இன்னும் பல கேள்விகள் ரெடியாக வச்சிட்ருக்கேன், விடமாட்டேன். கேட்டுருவோம் வாங்க. இல்லை ஆடியன்ஸ்க்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் இருக்குது. நீங்கள் படத்தோட ஹீரோவானே எங்களுக்கு ஒரு டவுட்டு. என்னென்னா அந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஒரு ஹீரோ அப்படின்னா டக்குன்னு அப்படியே ஒரு ப்ரொஃபைல் அப்படி திரும்புவார், அப்படி ஒரு அப்படியே ஸ்லோ மோஷனில் வரும், ஒரு கையை மடக்குவாங்க, அப்புறம் ஒரு பஞ்ச் டைலாக் இருக்கும், ஒரு ஒரு பத்து பேர் அப்படி பறப்பாங்க, அப்படி நடந்து வருவாங்க, நாலாக பிரிஞ்சு மூணாக சேருவாங்க. நீங்கள் என்னடானா படத்தில் உங்களை கட்டி போட்டு ஒரு நாலு பேர் அடித்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்துற நேரத்தில் ட்ரெய்லர் கட் ஆகுது. என்ன என்ன நீங்கள் வந்து சமீப காலத்துல ரொம்ப ஒரு பரபரப்பா ரிசீவ் ஆன ஒரு ட்ரெய்லர். நீங்க யூடியூபா இருக்கட்டும், டிவியில பார்த்த, தியேட்டர்ஸ்ல பார்த்தவங்களா இருக்கட்டும், செம்ம ட்ரெய்லர்னு கிளாப்ஸ். ஆனால் அந்த ட்ரெய்லரில் நான் ரொம்ப கம்மியாக வந்துட்டு போவேன் நீங்கள் சொன்ன மாதிரி. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, கார்த்தி வந்து பீட்சாவில் ஒரு ட்விஸ்ட் வச்சார் பார்த்தீங்களா, பேய்ங்கிற ஒரு அந்த பேய் ட்விஸ்ட்டு. அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அந்த ட்விஸ்ட்டு எல்லாமே என் கேரக்டர் சம்மந்தப்பட்ட ட்விஸ்ட்டுங்கிறதுனால நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ பீட்சா நீங்கள் வந்து ட்ரெய்லரில் பேய பார்க்கல, இந்த படத்துலையும் அந்த மாதிரி தான் ட்ரெய்லர் நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்க, பிகாஸ் நான் தான் படத்தில் ட்விஸ்ட்டு. ஆ
செட்டில் வந்து மிகப்பெரிய கலாட்டாக்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் வில்லன் வேற, குறிப்பாக வந்து இந்த இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள் இல்லாத ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. உங்கள் பக்கத்தில் லக்ஷ்மி மேனன், நீங்கள் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவல் டான்ஸே ஆட வராது, அது வந்து முழுக்க முழுக்க தேங்க்ஸ் வந்து பாபா பாஸ்கர்ட்ட சொல்லணும். ஓகே, டான்ஸ் ஆட வராது ஒரு பாயிண்ட், லக்ஷ்மி மேனன் பக்கத்தில் ஆட வருமா வராது? அதான் கேள்வி. அதில் என்ன இருக்குது, ஆடணும்னா ஆடணும், அவ்வளோதான். லக்ஷ்மி மேனன்றது கிடையாது. ஸோ அவர்கிட்ட போனே ஓப்பனாக சொன்னேன், எனக்கு டான்ஸில் வராது மாஸ்டர், நீங்கள் பார்த்துங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஸோ அதுதான் ஒரு விஷயம், அது காரணம் வந்து அவர் தான் போய் சேரும். ஓகே, லக்ஷ்மி மேனன்றது ஓகே, ஆஸ் அ கோ ஆக்ட்ரஸ். பாண்டி நாட்டு கொடியின் மேலே தாண்டி குதிக்கும் மீன போல சிந்தி நாக்கா யாரும், நான் அலங்கா நல்லூர் கால மைகை மண்ணு சொல்லு என் பேரை, என் பேரை சொன்னா பொழுதி பறக்கும் பாரு, பொழுதி பறக்கும் பாரு, பொழுதி பறக்கும் பாரு, பொழுதி பறக்கும் பாரு. ஜிகர் தண்டா சினிமாடோகிராஃபர் கேமிக் டியூ ஆரி, முதல்ல இந்த பேரை மனப்பாடம் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃப்ரேமும் மனசில் ஆழமாக பதியுது. ஸோ நீங்கள் வந்து ஹிந்தியில் ஒரு படம் பண்ணிவிட்டு இப்போ தமிழில் முதல் படமாக ஜிகர் தண்டாவில் சினிமாட்டோகிராஃபராக அறிமுகமாகறீங்க, ஒரு ஒளிப்பதிவாளராக தமிழ் சினிமாவுக்கு ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் வர்றது? நான் சந்தோஷ் சிவன் சார் தான் ஒர்க் பண்ணேன். வாவ். அண்டு நாங்கள் அதனால் பாம்பே போனேன், அங்கேயே செட்டில் ஆனால் ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் ஆச்சு அங்கே. ஓகே, தென் தமிழ் சினிமா உங்களுக்கு புதுசே கிடையாது? இல்லை, தமிழ் சினிமா புதுசில் எனக்கு. ஓகே, ஸோ பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான் சந்தோஷ் சிவன் அவரோட நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் பல படங்கள் பண்ணிவிட்டு அவரோடய இருந்ததுனால நீங்கள் பாம்பேலையும் ஒர்க் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டீங்க. ஆமாம். போல சிந்தி நாக்கா யாரும், நான் அலங்கா நல்லூர் கால மைகை மண்ணு சொல்லு என் பேரை, என் பேரை சொன்னா பொழுதி பறக்கும் பாரு, பொழுதி பறக்கும் பாரு. இந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவர் வந்து பெரிய லிஸ்டெல்லாம் போட்டு பல பேரை சூஸ் பண்ற இதில் கடைசியில் உங்களுக்கு அப்படின்னு வந்துட்டாங்க. சொல்லும்போது நீங்கள் நம்புனீங்களா இல்லை சும்மா ஓட்டுறாரு அப்படின்னு? ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு. இல்லை, ஆக்சுவலி என்னென்னா கார்த்தியோட முதல் ஸ்கிரிப்ட் இது. ஸோ முதல்ல என்கிட்ட வந்து இந்த கதை சொல்லியிருந்தாப்புல, சொல்லும்போது கதை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் நான் இந்த ரோல் நான் பண்ணவா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து இல்லைடா அப்படி எல்லாம் பண்ணாதேன், சரி இப்போ நான் பண்ண ரோலா? இல்லை இல்லை, இந்த ரோல் இது ரொம்ப ஸ்ட்ராங் ரோல், உனக்கு தெரியாது, அது உன்னால் ஹோல்ட் பண்ண முடியாது அந்த ரோல், அது வேண்டாம் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருந்தது. ஸோ 4-5 இயர்ஸ் முன்னாடி ஆசைப்பட்டது வந்து கரெக்டாக அமைஞ்சிச்சு, திருப்பி எனக்கு வந்து கிடைச்சதுன்றது பெரிய சந்தோஷம். ஸோ வந்து கார்த்தி வந்து ஃபஸ்ட்டு சேது நான் திருப்பியும் போய் கேட்டேன் கார்த்திகிட்ட, சுதுக்கம் நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏ சேது ரோல் நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, இல்லை ஐயோ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ பாயிண்ட் ஆஃப் டைம் அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணு அப்படின்னும்போது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஹோம்ஒர்க், இந்த ரோல் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும், இதோட ஏஜ் லுக்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்த்திக் சுப்பராஜோட டிசைன் தான். ஸோ அதுக்காக ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி ப்ராப்பராக எனக்கு வந்திருக்கேன். மற்றவங்க நம்மளை பார்த்து பயந்து ஒதுங்கும் போது ஒரு கிக்கு வரும். நாம முந்திரமா அவன் முந்திரங்கிறது தான் மேட்ரு. சரி, அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இல்லை சார். இதில் வந்து சமுதாயத்தில் நடக்கிற வன்முறையில் அதை உலக மீதியை ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜ் சொல்ல போகிறோம் சார். இவங்க பேசுகிறதெல்லாம் அப்படியே கேட்கும்போது படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு ஒரு ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி மேனன் வேற வர போகிறாங்க, இவங்க வேற மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு கேப் கொடுத்து அவங்கக்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிடலாம். அவங்க வர்றாங்களா இல்லையா, வந்துடுவாங்க, எப்படி வராமல் எப்படி போயிடுவாங்க? ஜிகர் தண்டா படத்தோட டீம் கூட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ரொம்ப கலகலப்பாக அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம கடைசி செக்மெண்ட்டுக்கு போகிறதுனால எப்படியும் லக்ஷ்மி மேனன் வந்துடுவாங்க, கண்டிப்பாக அவங்கள்ட்ட கேட்டு தானே ஆகணும். இருந்தாலும் இவங்ககிட்ட அது வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம், நிறைய விஷயங்கள் பேசலாமே, ஏன்னா படம் அவ்வளோ விஷயங்கள் சஸ்பென்ஸாக உள்ளே வச்சுட்டு இருக்காங்க. துருவி துருவி கேட்டால் தான் விஷயங்களே வருது. வாங்க பேசுவோம்.
சந்தோஷ் நாராயணன் ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அப்படின்னு இன்னைக்கு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் வந்து அவருடைய சக்சஸ் வந்து கொடுத்துட்டார், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் சரி பாடல்கள்லையும் சரி. உங்கள் படத்துக்கு அவர் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி? இல்லை, அது பீட்சா முடிஞ்ச உடனே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன், சந்தோஷ் நாராயணன் வச்சு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அவரோட லைக் சில பேருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஐ மீன் நான் பார்த்த வரைக்கும், நாட் லைக் நான் பெரிய மியூசிக் டைரக்டர் சொல்ல வரல, பட் நான் ஜென்ரலாக பார்த்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் லைக் சில பேர் வந்து டிப்பிக்கல் ஒரு கிளாசிக்கல் இதில் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு 80s வந்து மியூசிக் பாட்டு எடுத்து பண்ண மாட்டாங்க, பட் இவரால் எல்லாமே பண்ண முடியும் அது எனக்கு தெரியும்ன்றனால. கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோன்னா, இன்னொன்று வந்து இது மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஸ்டோரி தான் நான் கேப்ஷன் போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அவன்ட்டு ஏன்னா வந்து நிறையா மியூசிக்கல் மாண்டேஜஸ்லாம் இருக்குது. பாண்டி நாட்டு கொடியின் மேலே தாண்டி குதிக்கும் மீன போல சிந்தி நாக்கா யாரும் நான் அலங்கா நல்லூர் கால மைகை மண் சொல்லு என் பேரை, என் பேரை சொன்னா பொழுதி பறக்கும் பாரு, பொழுதி பறக்கும் பாரு, பொழுதி பறக்கும் பாரு. நீங்கள் ஒரு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கீங்க, சினிமாவில் இன்றைக்கி வந்து வெள்ளித்திரையில் வரணும்னு நினச்சிங்க, அதுவும் நடந்துருச்சு. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆர்டிஸ்டில் ஒரு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும், அது மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி தான் இந்த ஜீர்தண்டாவில் பண்ண கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். இந்த மாதிரி கிடைக்காது திருப்பி எனக்கு என் கரியரில் திருப்பி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமையுமான சொல்லவே முடியாது. ஸோ என் கரியரில் ரொம்ப முக்கியமான படம் ஜீர்தண்டா. நம்ம வாழணும் செம்மையாக வாழ்ந்தாண்டான்ற மாதிரி வாழணும், அதுக்கு தேவையான எதையும் செய்யலாம் எவனையும் கொள்ளலாம். நீங்கள் ஹீரோவாக உங்களை பெரிய பெரிய அளவில் ட்ரெய்லரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணல, பட் படத்தில் நீங்கள் லக்ஷ்மி மேனனோட எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்ட் ஆகிருக்கீங்க, அதுலேயும் உங்களை ரொம்ப கம்மியாகிட்டாங்களா? இல்லை இல்லை, ஆக்சுவலாக அங்கே வந்து கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்படி கூட அது டெஃபினட்டாக, பிகாஸ் அதெல்லாம் ஹீரோயின் கெமிஸ்ட்ரி அதையும் நீங்கள் லிஸ்ட் போட்டு தெரியல, அதெல்லாம் இவ்வளோ ரொமான்டிக் படம் பண்ண ஒரு ஹீரோ வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணிட மாட்டோம்ல ஃபுல்லாக. அது நான் அவங்களையும் லிஸ்ட் போட்டு இல்லை அவங்க வேண்டாம், அவங்களோட ஆல்ரெடி நான் நடிச்சேன். இல்லை இல்லை இல்லை, இந்த 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 கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லக்ஷ்மி மேனனுக்காக எழுதின கேரக்டர் மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு கார்த்தி வந்து லக்ஷ்மி பேர் சொன்னோன்னு இது வரைக்கும் அவங்களோட ஒர்க் பண்ணல. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த ஒரு ஒரு சக்ஸஸ் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, எல்லா படமும் சூப்பர் ஹிட். ஸோ நல்ல ஒரு ஒரு சக்ஸஸ் ரெக்கார்ட் அவங்க இருந்தால் படம் ஒர்க் அவுட் ஆகுங்கிற ஒரு தைரியம். பட் அதையும் தாண்டி சம ஆக்ட்ரஸுங்க, பிகாஸ் எங்கள் குரூப்லேயே சமத்து குழந்தைன்னு தான் சொல்லுவோம் லக்ஷ்மியை, பிகாஸ் இன்னும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற குழந்தை. மாஸ் ஹீரோவாக ஆகணும்னு ஆசை இருக்கான், அப்படியே நடக்கும்போதே அஞ்சா பிரிஞ்சு அப்படின்னு அப்படியே இந்த கையில் ரிங்லாம் வர போட்டிருக்கீங்களே சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் இருக்கீங்க, அப்படிலாம் அதுவாக ஏறிக்கணும் அந்த மாதிரிலாம் எதாவது ஐடியா இல்லை? ஒரு நல்ல ஆக்டர் ஒரு இதில் உன்னை சுற்றி வட்டம் போட்டு ஒரு கழுகு சுற்றிட்டு இருக்கு என்கிட்ட வேறு பார்க்க உங்க ஏரியாவில் ஆள் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு தி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ. முக்கியமாக வந்து தமிழ் ரசிகர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு தமிழ் சினிமாவை அதுவும் ஒரு நல்ல சினிமாவை நல்ல கேரக்டர்ஸை நேசிக்கிற ஒரு மனிதர் ஃபர்ஸ்ட், ஒரு ஃபிலிம் ரசிகர் நீங்கள் நீங்கள் இன்னைக்கு வந்து ஹேப்பன் டு பி எ ஹீரோ அப்படின்றத நீங்கள் ஒரு ஓப்பன் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்களாம் கொஞ்சம் நான் கொஞ்சம் பக்கி டைப் தான், பிகாஸ் சினிமாவுக்கு வரணும்னு சின்ன வயசுல ஆசை, சினிமாவுக்கு வந்து அசன் டேரக்டராக வேலை பார்த்தாச்சு, ஹீரோவாக பார்த்தாச்சு, பாட்டு பாடியாச்சு, பாடல் வழிகடையாச்சு, ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு, படம் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, என்றைக்கோ ஒரு நாள் படம் டைரக்ட் பண்ணுவோம், எங்களுக்கு எந்த சான்ஸ் கொடுத்தாலும் அது வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அதை ட்ரை பண்ணிடணும்னு ஆசையில் இருக்கிறவங்க நாங்களாம். ஏன்னா இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான் எங்களுக்கு, எங்கள் ஃபேமிலியில் சினிமாவில் வேறு யாருமே இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அது வந்து எல்லாமே எல்லாமே பண்ணி பார்த்துடணும், எதுவுமே பண்ணி பார்க்காம எனக்கு வராது, எனக்கு மேபி பயமாக இருக்கும்னு சொல்லாமல் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி விட தான், கோல் போட்டால் கோல் இல்லைன்னா திரும்ப ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதானே. ஒரு உயிரை எடுத்துட்டு தான் உள்ள வரும், உயிரை விட்டா தான் வெளியே போக முடியும், அதான் எங்கள் தொழில். ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து மனசை திறந்து ரசிகர்கள் முன்னாடி நீங்கள் வந்து ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அதாவது நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, உண்மையாக ரசிகர்களை நோக்கி வேலை செய்கிறவங்கள தமிழ் ரசிகர்கள் எப்பவுமே வந்து சினிமாவை உயர்த்தி பிடிக்கிறாங்க. உங்களை வந்து ரொம்ப பெரிய இடத்துல தூக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சித்தார்த் வந்து முதல்ல சொன்னார், கண்டிப்பாக ஃபிசிக்கலாக தூக்க முடியாது ஆனால் மனசில் வந்து உங்களை பெரிய உயரமான இடத்துல தூக்கி வச்சுருக்காங்க. அது பிஸாலேருந்து அப்படியே தொடருது, ஜிகர்தண்டாக்கு அப்புறம் அது இன்னும் உயர்ந்துக்கிட்டே போகும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ தேங்க்ஸ்லாம். கொலை பண்ணாதான் பெரிய ரவுடி, என்ன பண்ணா எப்படி பண்ணா எத்தனை பண்ணா
அதை பொறுத்த அவனுக்கு மரியாதை வேல்யூ எல்லாமே ஒவ்வொரு கொலையும் ஒரு மெடல் வாங்குற மாதிரி. தமிழ் சினிமா தன்னுடைய மூச்சு நடிகனாக இருக்கணும் அப்படிங்கிறதான். நான் வந்து பெரிய ஹீரோ, நான் எப்பவுமே நடிகனாக நிறைய வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரியான நடிகர்களை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஸ்டுடியோ சிக்ஸ் சார்பாக ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். தியேட்டரில் கண்டிப்பாக உங்களுடைய கேரக்டரை பார்த்து உங்களுக்கான ஃபீட்பேக் மக்கள் கொடுக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ. ஜிகர்தண்டா படத்தோட டீம், குறிப்பாக டைரக்டர், அதோட ஹீரோ சித்தார்த், சிம்ஹா, அப்புறம் சினிமாட்டோகிராஃபர், இவங்க எல்லாருக்கிட்டையும் நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்தது அவங்க ஷூட்டிங்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது. ஆனாலும் லக்ஷ்மி மேனன் இன்னும் வரலை அப்படிங்கிறதான் ஒரு வருத்தம். எப்படியும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஒரு நாலஞ்சு கேள்வியாவது ஒரு நெருக்கமாக கேட்டுற வேண்டிய தேவை. லக்ஷ்மி மேனன் என்னது வரமாட்டாங்களா? என்ன சொல்கிறீங்க ஏங்க? இது சொல்லி தான் நான் ஷூட்டுக்கே வந்திருக்க மாட்டேனே. நான் ஷோ முடிகிறேங்க. என்னது ஷோ முடிஞ்ச போச்சா? என்னதாக இருந்தாலும் லக்ஷ்மி மேனன் வரலங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். அவங்கள நான் தியேட்டரில் போய் பார்த்துக்கிறேன். நீங்களும் லக்ஷ்மி மேனன் மட்டும் இல்லை, இந்த பிள்ளைக்கு போட்ட இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்க. சிகர்தண்டா நல்ல படம் போலவா? ஆ, அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீமோட, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் சம்மந்தமான விஷயங்களோட கண்டிப்பாக பேசுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். இது கேபி நம்பூதிரிஸ் வழங்கும் ஸ்டுடியோ சிக்ஸ், கூலா கொஞ்சம் சினிமா.